புறப்பட்ட ஆவியை பெற்றோம். ஆவியை பெற்றதன் நோக்கம் நமக்கு அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படி. சிலுவையில் அருளப்பட்டவைகள் இனிமேல் அருளப்பட போகிறவைகள் அல்ல, அருளப்பட்டவைகள் என்று கடந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே அருளப்பட்டவைகளை நீங்களும் நானும் இன்று அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றோம். ஆவியை பெற்றதன் நோக்கம் நமக்கு அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படி. ஒரு முக்கியமான வார்த்தை தமிழ் இல்ல, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல என்ஐவில ஆங்கிலத்தில் இருக்கு. தேவனால் நமக்கு இலவசமாய் அருளப்பட்டவைகளை என்கிற வார்த்தை அங்கே இருக்கிறது. ஃப்ரீலி கிவன், எப்படி தந்தாரா? என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, உனக்காய் இலவசமாய் பிதாவாகிய தேவன் சொந்த குமாரன் வழியாக கொடுத்ததை நீங்கள் அருளப்பட்டவைகள் நீங்கள் அறியும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் உங்கள் மத்தியில் அசைபாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைபாடுகிறார். என் அன்புக்குரிய, த மோர் யூ have connection with the Holy Spirit, the more you enjoy the free blessings of Christ, free blessings from free blessings of crucifixion. சிலுவையில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், இலவச ஆசீர்வாதங்களை எந்த அளவு ஆவியானவருடைய அசைவாடுதலை இந்த மாதத்தில் நான் சொல்றேன், இன்னையிலிருந்து உங்களுடைய மனது ஆவியானுடைய அசைபாடுதலோடு இணைக்கப்பட்டிருக்கட்டும். அந்த அளவிற்கு தான் நீங்க வந்து தேவன் உங்களுக்கு இருக்கிற கொடுத்த ஆசீர்வாதங்களை புரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இயேசுவுக்கு ஆவியானவரோடு இந்த தொடர்பு, அவருக்கு எங்க பார்த்தாலும் பிதாவின் அன்பு தெரிகிறது. ஆவியானவர் அவருக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆவியானவருக்கு சொல்லிக் கொடுத்தார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அதை பார்க்கும்போது ஆவியானவர் வந்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார், உங்களில் எவனாகிலும் தன் பிள்ளைக்கு அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை தருவானா, மீனை கேட்கிற பிள்ளைக்கு பாம்பை தருவானா, முட்டையை கேட்கிற பிள்ளைக்கு பொல்லாதவர்களாக இவர்கள் ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பரமப்பிதா உங்களுக்கு நன்மையானவிலை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்கிற வார்த்தை, என்கிற வெளிப்பாடு ஆவியானவர்களுக்கு தொடர்பினால் இயேசுவுக்கு கிடைத்தது. எல்லாருமே ரெண்டு இட்லி வைங்கன்னு பிள்ளை கேட்கும்போது அம்மாவோ அப்பாவோ ரெண்டு இட்லி வைக்கிறத பார்த்தப்ப எல்லாருக்கும் அதுல ஒண்ணுமே தெரியல, ஆனா இயேசுக்கு மட்டும் பரமபிதாவோட அன்பு தெரிஞ்சு கையத்தட்டு ஆவியான கேட்கிறார், என்ன கேட்டான்? இட்லி கேட்டான். எதை கொடுத்தாரு? இட்லி கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது என் பிள்ளைங்க வந்து ஆசீர்வாதத்தை கேட்கும்போது எப்படி நான் தரித்திரத்தை கொடுப்பேன், அவர்கள் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது கேட்கும்போது எப்படி நான் வறுமையை கொடுப்பேன், அவர்கள் ஆரோக்கியத்தை கேட்கும்போது எப்படி நான் வியாதியை கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு. ஒரு சாதாரண ஒரு பையன் சாப்பிட்டு இருக்கிற பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கிடைக்குது. விதைக்கிறவர்களை பார்க்கும்போது மற்றவனுக்கு கிடைக்காத வெளிப்பாடு இயேசு கிடைக்கிறது. ஆகாயத்து பறவைகள் பறக்கிறத பார்க்கும்போது கவிஞர்களுக்கு கூட கிடைக்காத வெளிப்பாடு இயேசு கிடைக்கிறது. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைப்பதில்லை, அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதில்லை. நிறைய பேர் கேட்கிறாங்க, கிருபையில் சும்மா இருந்தா போதுமா? அவனை கூப்பிட்டு ஆகாயத்து பட்சியை கவனித்து பாரியா, அவைகளையே உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுவார் என்றால் நம்மை பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா. ஒரு நாள் மினிஸ்ட்ல பயங்கரமான தேவைகளுக்கு ஆவியானவர் சொன்னார், இந்த பறக்கிற இந்த பறவைகளை நான் பிழைப்பூட்டுவேன் என்றால் உன்னையும் உன் ஊழியத்தையும் உன் தரிசனங்களை நான் பிழைப்பூட்டுவேன். ஆமென். மோர் தென் எனஃப். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வெளிப்பாடுகள் ஆவியானவரோடு இருக்கிற தொடர்பு, ஆவியின் சிந்தை, கிருபையின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அள்ளி வழங்கிக்கிட்டே இருக்கும், வழங்கி கொண்டே இருக்கிறோம். ஞானம் வீதியிலிருந்து சத்தமிடும், பார்க்கிற ஒவ்வொரு இடத்திலிருந்து ஆவியானவங்களோடு கூட பேசுவார். நீங்கள் திரும்புகிற திசையெல்லாம் உங்களுக்கு, திரும்புகிற திசையெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும், நீங்கள் தொடுகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு செழிக்கும்.
இது எல்லாம் உங்களுக்குள் இருக்கிற உங்கள் உரிமைகளையும் உங்கள் சுதந்திரத்தையும் உங்கள் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு ஆவியானவர் எடுத்து காட்டும் போது அது நீ உங்க செயல்பாட்டுக்குள்ள கடந்து வருகிறது. அப்ப மிகப்பெரிய தேவன் ஒரு மிகப்பெரிய கொடையை மனிதனுக்கு கொடுத்தார், தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல். வேதத்திலே கிரகிக்க முடியாத ஒரு பெரிய வார்த்தை இருக்கும் என்றால், இந்த முழு பைபிளே உங்களால புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வார்த்தை இருக்கும் என்றால், தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே உங்களுக்கு தந்தருவர். அச்சா கையை தட்டுங்க. வருடம் முழுவதும் நீங்கள் தியானித்தாலும் இந்த வசனத்தின் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. இவ்வளவு பெரிய தேவனின் இவ்வளவு பெரிய தியாகத்தில் கிடைக்கிற இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை இவ்வளவு சிறிய மூலையிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய கிரயத்தையும் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவ்வளவு பெரிய தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அவ்வளவு பெரிய ஞானம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும்.